பிரைஸ் லார்ட். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமுண்டாவதாக. இந்த நாளுக்குரிய தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 104:33. நான் உயிரோடு இருக்கும் மற்றும் என் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். நான் உயிரோடு இருக்கும் மற்றும் கர்த்தரை பாடுவேன், நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். தாவீதின் வாழ்க்கையில் தாவீது சொல்லுகிற வார்த்தை, என் உயிர் இருக்கிற மற்றும் நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணி பாடுவேன். ஏன் தெரியுமா? தேவன் என்னை கோலியாத்தின் கையிலிருந்து பாதுகாத்தார். சிங்கத்துக்கும் கரடிக்கும் விளக்கி அவைகளை நான் கொள்ளும்படி செய்து என்னை பாதுகாத்தார். ராஜாவே என்னை கொல்ல நினைத்த பொழுது ராஜாவினுடைய சேனைக்கும் ராஜாவின் கைக்கும் என்னை தப்புவித்து பாதுகாத்தார். அநேக முறை பிலிஸ்தீர்கள் எனக்கு விரோதமாக எழும்பின பொழுது அவர் என்னை பாதுகாத்தார். ஆகவே நான் உள்ளளவும் என் தேவனை கீர்த்தனம் பண்ணுவேன். பிரியமானவர்களே, தாவீது மாத்திரமல்ல, இன்றைக்கு நம்மையும் தேவன் எத்தனையோ ஆபத்து காலத்திலிருந்து நம்மை விலக்கி பாதுகாத்திருக்கிறார். வியாதியிலிருந்து சுகமாக்கி இருக்கிறார். பலவீனத்திலிருந்து பாதுகாத்திருக்கிறார். நம்முடைய பாடுகள், பிரச்சனைகள், சில நேரத்தில் மரணம் நம்மை நெருங்கி வந்த சூழ்நிலைகள், சில நேரத்தில் மரணத்தை வாஞ்சித்து போகக்கூடிய நிலைகள் மத்தியில் ஆண்டவர் நம்மை பாதுகாத்தார். ஆனால் எத்தனை பேர் நம்மை பாதுகாத்து ரட்சித்த தேவனை நாம் உள்ள அளவும் துதித்து கொண்டிருக்கிறோம். சில நேரத்தில் பாடு கஷ்டம் வந்த பொழுது மாத்திரம் தேவனை துதிப்போம். அந்த நாட்கள் கடந்து பிறகு துதிப்பதையும் தேவனை மகிமைப்படுத்துவதையும் மறந்து விடுகிறோம். சமீப காலத்தில் இத்தாலி தேசத்தில் கொரோனா வியாதியினுடைய தாக்கம் அதிகமாக இருந்த பொழுது அந்த தாக்கத்தினால் பாதிக்கப்பட்ட அநேகர் மரித்து போய் கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தை சார்ந்த 80 வயது நிரம்பிய ஒரு முதியவருக்கும் அந்த தொற்று இருக்கிறது என்று சொல்லி அவரை குவாரண்டைனில் வைக்கும்படியாய், அவருக்கு உடனடியாய் மருத்துவ சிகிச்சை தரும்படியாய் அவரை அழைத்து சென்று ஐசியு வார்டில் வைத்து அவருக்கு எல்லா மருந்துகளையும் கொடுத்து வேகமாய் அந்த வென்டிலேஷன் வைத்து அவரை உயிர் தப்பிவித்து கொள்ளும்படியாய், மரணத்திலிருந்து விடுவிக்கும்படியாய் 2 நாட்கள் அவரை மருத்துவமனையில் வைத்தார்களாம். 2 நாட்கள் அவருக்கு மருத்துவ சிகிச்சை கொடுத்து அவரை பாதுகாத்த உடனே, சற்று உடல் தேறின உடனே மருத்துவர்கள் இனி நீங்கள் வீட்டுக்கு செல்லலாம் என்று சொல்லி அவரை பலப்படுத்தி சில வார்த்தைகளை பேசி அந்த 2 நாட்களுக்குரிய எல்லா செலவுகளையும் கணக்கிட்டு அவருடைய கையில் ஒரு மருத்துவ செலவுக்கு நடந்ததான செலவை கணக்கிட்டு எடுத்து காண்பித்தார்களாம். அதை பார்த்த பொழுது அவருக்கு மிக ஆச்சரியமாய் கண்கள் கலங்கி போகத்தக்கதாய், ஆச்சரியப்படத்தக்கதான, பயந்து போகத்தக்கதான ஒரு தொகை அதில் எழுதியிருந்ததான். அதை பார்த்து அந்த தொகையை அவர் செலுத்தினாராம். செலுத்தின பிறகு அவர் அழ ஆரம்பித்தாராம். கண்ணீர் விட்டு மிகவும் கதறி அழக ஆரம்பித்தாராம். மருத்துவர்கள் யாருக்கும் சரியாய் புரியல, என்ன நடந்தது இந்த முதியோருக்கு? பலவீனமாய் வந்தார், மருத்துவ சிகிச்சை பெற்றுக்கொண்டார், சாக போகிறார் என்று நினைத்தவர் உயிரோடு இருக்கிறார், தேவையான பணத்தையும் கட்டிட்டார், இனியே இவர் அழுகிறார், இனியே இவர் அழுகிறார். யாருக்கும் புரியாத சூழ்நிலையில் அந்த முதியோர் மிகவும் தேம்பி தேம்பி அழ ஆரம்பித்தாரா. அப்போது சில மருத்துவர்கள் வந்து கேட்ட பொழுது அந்த முதியோர் சொன்னாராம், நான் இந்த வியாதியில் தொற்றுநாள் பிடிக்கப்பட்ட 2 நாட்கள் நான் இங்கே இருந்தேன். இந்த 2 நாட்கள் என் உயிர் போகாதபடி நீங்கள் வென்டிலேஷன் வைத்து என் உயிரை பாதுகாக்கும்படி நீங்கள் அநேக மருத்துவ சிகிச்சைகளை செய்திருக்கிறீங்க.
அதற்காக இவ்வளவு பெரிய தொகையையும் இவ்வளவு பெரிய பணத்தையும் நான் கட்டும்படியாய் செய்திருக்கிறீங்க. ரெண்டு நாட்கள் 80 வருஷ காலத்தில் ரெண்டு நாட்களுக்கு இவ்வளவு செலவு நீங்கள் எடுத்திருக்கிறீங்க. ஆனால் என்னுடைய 79 வருஷ வாழ்க்கையில் எனக்கு வந்த எத்தனையோ ஆபத்து காலத்தில் எத்தனையோ முறை நான் மூச்சு இழுத்து வாங்கியிருக்கிறேன். நான் வென்டிலேஷன் இல்லாமல் வாழ்ந்திருக்கிறேன். அதற்கெல்லாம் தேவன் எனக்கு ஜீவனை கொடுத்து பாதுகாத்ததுனால. ஆனால் இதுவரைக்கும் நான் தேவனை துதிக்கவில்லையே. தேவனுக்கு நான் எந்த பணத்தையும் அவருக்கு அவர் எனக்கு செய்த அற்புதத்திற்காக அவர் எனக்கு கொடுத்த சுகத்திற்காக நான் இன்னத்தை செலுத்துவேன். அவர் என்னை இம்மற்றமாய் பாதுகாத்து எந்த செலவில்லாமல் என்னை ஜீவனோடு வைத்து என்னை நடத்தி வந்தாரே, அவருக்கு நான் இன்னத்தை செலுத்துவேன் என்று சொல்லி கதறி அழுது தன் உள்ளத்திலிருந்து தேவனை துதிக்க ஆராதிக்க ஆரம்பித்தாராம். அதை கேட்ட மருத்துவர்கள் தன்னோடு கூட கலங்கினார்களாம். ரெண்டு நாட்கள் வென்டிலேஷனில் ஆக்சிஜன் வைத்ததுக்கு அத்தனை லட்சக்கணக்கான பணங்கள், ஆனால் 89 ஆண்டுகள் மூச்சு திணறல் இல்லாமல் எந்த சேதம் வராமல் ஜீவனோடு பாதுகாத்தார். அதற்கு பிறகு அந்த வயதானவர் சொன்னது, நான் உள்ள அளவும் கர்த்தரை துதிப்பேன், அவரையே கீர்த்தனம் பண்ணுவேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற சகோதரிய சகோதரனே, உன்னையும் என்னையும் ஆண்டவர் எத்தனையா அற்புதமாய் பாதுகாத்து வருகிறார். இன்றைக்கு எத்தனை பேர் அவரை துதிக்க அவரை மகிமைப்படுத்த விரும்புகிறோம். நீங்கள் உள்ள அளவும் தேவனை துதிக்கிறவர்களாய் மாறுவீர்களா? கண்களை மூடலாம், செபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் கேட்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகள் வாழ்க்கையில் எங்கள் வாழ்க்கையில் நீர் எத்தனை அற்புதங்களை செய்திருக்கிறீங்க ஐயா. நாங்கள் விவரித்து சொல்ல முடியாத அளவுக்கான அதிசயங்கள் அற்புதங்களை செய்தவர் நீர். இத்தனை காரியங்கள் செய்ததற்காக நாங்கள் என்னத்தை செலுத்துவோம் ஆண்டவரே? அதற்கு ஈடா எங்களால் என்னத்தை செலுத்த முடியும் ஆண்டவரே? நாங்கள் உள்ள அளவும் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் உம்மை கீர்த்தனம் பண்ணி உம்மை கனப்படுத்த மகிமைப்படுத்த தேவன் கிருபை செய்வீராக. எங்களை தாழ்த்துகிறோம், உங்கள் கையில் அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவை. ஆமேன், ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, ஆண்டவர் எத்தனை அற்புதங்கள் செய்திருக்கிறார். நீங்கள் உள்ள அளவும் கர்த்தரை துதிப்பீர்களா? கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God bless you.